2000 ரூபாய்க்கு மேற்பட்ட இணையவழி பண பரிமாற்றங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற செய்தி தவறானது என தேசிய பணப்பரிமாற்ற கழகம் விளக்கமளித்துள்ளது. போன்பே, ஜிபே, பேடிஎம் போன்ற பண பரிவர்த்தனை செயலிகளை பயன்படுத்தி பண பரிமாற்றங்களை அனைவரும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சில ஊடகங்களில் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட பண பரிமாற்றங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று செய்தி வெளியானது. இந்த செய்தியில் உண்மையில்லை என்றும் தனிநபர்கள் பண பரிமாற்றம் செய்து கொண்டாலும் வங்கிக் கணக்குகளின் மூலமாக ஒரு நபரது வங்கிக் கணக்கிலிருந்து இணையவழியில் மற்றொருவரின் வங்கிக் கணக்கிற்கு பணம் செலுத்தினாலும் எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது என விளக்கமளித்துள்ளது. வங்கிகள் வழியாக நடைபெறும் பண பரிவர்த்தனைகளுக்கு இலவசம் என்றும் வியாபாரிகள் மேற்கொள்ளும் பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட கட்டண பிடித்தம் செல்லும் என்றும் தேசிய பண பரிமாற்ற கழகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 1 தேதி யுபிஐ செயலிகளில் 2000 ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்தால் 1.1% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவித்தது டிஜிட்டல் வேலட்டை கொண்டிருக்கும் வணிக நிறுவனங்களுக்கு மட்டுமே என்று கூறியுள்ளது. யுபிஐ பண பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற தகவலை வாடிக்கையாளர்கள் நம்ப வேண்டாம் என்று தேசிய பண பரிவர்த்தனை கழகம் விளக்கமளித்துள்ளது.